அலமது இல்லா ரபீல் அலமீன் வசலாத்து வசலாமுன் அல்லா அரசோலிகி அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கும் மரியம் அலை இஸ்லாமுடைய தாயார் துவா கேட்குறாங்க எப்படி துவா கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசைங்க அதாவது தனக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அந்த ஆம்பளை பிள்ளையை வந்து இறைவழிகளே அர்ப்பணித்து விட வேண்டும் அதாவது மார்க்க பணிக்காக இறைப்பணிக்காக தன் மகனையே அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் அவங்க இறைமட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க துவா கேட்குறாங்க ரப்பி இன்னி நசர் திலக்க மாஃபி பத்னி முஹர்ரன் ஃபத்த கப்பல் மின்னி இன்னக்கு அந்த சமியோ நலீம் ஸோ ஒரு ஆலை இம்புராடியில் இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இறைவா என் கர்ப்பத்தில் உள்ளதை நான் உனக்காக அர்ப்பணித்து விட்டேன் அப்படிங்கிறான் எவ்வளோ ஒரு உயர்ந்த வார்த்தை பாருங்கள் எப்பமே புள்ளை பறக்கிறவங்க புள்ள வேணும்னு கேட்குறவங்க என்னென்னா என் பிள்ளை வரணும் அவன் வந்து வளர்ந்து பெருசாக்கணும் நான் வயசான காலத்தில் என்னை காப்பாற்றணும் என் வீட்டெல்லாம் அவன் வந்து பேணணும் அவன் நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும் சொகுசான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்குற நினைக்கிறது சாதாரண தாய்மார்களுடைய எண்ணம் ஆனால் மரியமுடைய தாயார் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நினைக்கல எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் அவன் வந்து வழியிலே நான் அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படின்னு தான் அவங்க வந்து இறைவன்ட்டு கேட்குறாங்க அந்த கேட்டதுனால இறைவர் கொடுத்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தான் ஆனால் ஆண் பிள்ளை பிறப்பதற்கு பதிலாக பலம்மா வசாத்துகா பெண் குழந்தை பிறந்தது ஆக பெண் குழந்தை பிறந்த உடனே இந்த அம்மா கதறாங்க துடிக்கிறாங்க இறைவா எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டதே அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க இந்த குரான் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது அப்போ இவங்களுக்கு என்ன என்னம்னா இறைவன் நான் உனக்காக தானே கேட்டேன் உன்னுடைய பாதையில் அர்ப்பணிக்கணும் தானே கேட்டேன் நான் எனக்காக கேட்டேன் என்னுடைய வாழ்நாள் வாழ்க்கைக்காக கேட்டேன் நான் உன்னுடைய சேவைக்காக தான் நான் கேட்டேன் நீ ஏன் எனக்கு அதை தரலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமையாக இறைவனிடத்தில் கேட்குறாங்க அப்போ இறைவனை சுற்றி கேட்டேன் லைச்கரு கல் உன்சா அதாவது நீ நீ நினைக்கிற மாதிரி இந்த பெண் குழந்தை மற்ற ஆண் குழந்தை போன்றது அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வருகிறது ஆனால் வந்து இறைவனுக்கு கொடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மரியமுடைய தயார் அதை ஏற்றுக்கிறாங்க சரி நான் இப்படி கேட்டேன் நீ வந்து எனக்கு பெண் குழந்தைய தந்திருக்கிற இன்னி சம்மை துகா மரியம் சரி நான் வந்து அதுக்கு வந்து மரியம்னு பேர் வைக்கிறேன் ஆனால் இந்த மரியத்தையும் அந்த சந்ததியையும் சைத்தானுடைய தீமையிலிருந்து நீ பாதுகாத்துரு அப்படின்னு வந்து இறைவன் கேட்குறாங்க பாருங்கள் இறைவன்ட ஆண் பிள்ளையை கேட்குறாங்க ஆனால் தந்தது பெண் பிள்ளை இவங்களே மரியம்னு பேர் வைக்கிறாங்க பேர் வைத்து அதுக்காக வேண்டி பிரார்த்தனையை மனப்பூர்வமாக செய்கின்றார்கள் இறைவன் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிச்சுட்டான் அதுக்கப்புறம் மரியம் ஆலேஸ்லாத்த அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் இல்லையா அப்போ தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள் ஈசா நபி ஆனால் நீங்கள் உன்னை நீங்கள் பார்க்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா மரியமுடைய தாயார் கேட்டது தனக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று ஆனால் இறைவன் தந்தது பேரனை தர்றான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த மரியம்முடைய அம்மா அப்படி நினச்சிருப்பாங்களா தனக்கு வந்து மரியம்முன்னு மக பிறக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து ஆணையனு ஆணனுடைய சவகாசமே இல்லாமல் குழந்தை பிறக்கும் அதுக்கு வந்து ஈசான்னு நாங்கள் பேர் வைப்போம் அந்த குழந்தை வந்து ஒரு இறை வரும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியாது அவங்க வந்து பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இறைவன் என்ன பண்றாங்கன்னா நீ பிள்ளையை தானே கேட்டாய் நான் உனக்கு பேரனை தருகின்றேன் அது எப்படிப்பட்ட பேரனா மிக அற்புதமான ஒரு படைப்பில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான் ஏன்னா குழந்தை பருவத்திலேயே தொட்டில பேசின குழந்தை அல்லவா பிஸ்ஸலாத்தி பிஸ் அலாத்தி மா து ஹையா என்றெல்லாம் ஈசா நபி அவர்கள் பேசிய வார்த்தைகளையெல்லாம் திருக்குறான் படம் எடுத்து காட்டுகிறது ஆக அன்புக்குரியவர்களே இதில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பு என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுமோ அதை அல்லா இடத்துலையும் கேளுங்கள் கெஞ்சி கேளுங்கள் அழுது கேளுங்க தோடுது கேளுங்க ஆனால் அல்லாஹ் என்ன தர்றானோ அல்லாஹ் என்ன முடிவு பண்ணி உங்களுக்கு தர்றானோ அதை நீங்கள் திருப்தியாக ஏத்துக்கணும் அது ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய நல்லது இருக்கும் ஆக நீங்க கேட்டதை அதே தான் தரணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது நீங்க கேளுங்க ஆனா அல்லா எது தர்றானா அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தான் மரியத்தினுடைய தாயார் கேட்ட துவாவும் அதற்கு இறைவன் அளித்த பதிலும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது ஆக வல்ல இறைவன் இறைவனிடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய அதிகமான பாக்கியங்களை இறைவன் நமக்கு தருவானாக இறைவன் தருவதை மிகுந்த நேசத்தோடு மிகுந்த நம்பிக்கையோடு அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த மனநிலையை நமக்கு வாரி வழங்குவானாக இறைவர் நாடினால் மீண்டும் சந்திப்பு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் துடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை